பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ் நடித்த சலார் இந்த படத்துக்கான ட்ரெய்லரு ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு இன்று வெளியாக போகிறதாக நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் டிசம்பர் 22ஆம் தேதி வேர்ல்டு விட தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. லால் சலாம் படத்துக்கான ஆடியோ ரைட்ஸு சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க. இது அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷால் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷுடைய ரீபில் டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹரிஷ் கல்யாணுடைய பார்க்கிங் இந்த படத்திலிருந்து தீபாவளி ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1ஆம் தேதி வேர்ல்டு விட தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. மோகன்லாலுடைய லூசிபர் 2 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லுக்கான அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. சிவகார்த்தியினுடைய அயலான் இந்த படத்துக்கான தீபாவளி ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. இந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. சைரன் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜெயம் ரவி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த டீசர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. வைபவுடைய ஆலம் போனால் தீபாவளி ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த படம் டிசம்பர் 15ஆம் தேதி தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. டீசல் டீம்லேருந்து தீபாவளி விசேஷ தெரிவிச்சிருக்காங்க. ஃபுல் ஷூட்டிங் ப்ராபர்ட் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஹரிஷ் கல்யாண் அது இல்லையா வினய் நடிக்கிறாங்க. சண்முகம் முத்துசாமி டைரக்ஷன் பண்ணுறாங்க. திபு நீனன் தாமஸ் மியூசிக் பண்ணுறாங்க. கார்த்திக் 27 ரெகுலர் ஷூட்டிங்கு நவம்பர் 15ஆம் தேதி கும்பகோணத்தில் ஸ்டார்ட் ஆக போகிறது. 30 நாட்கள் ஒரே ஸ்கெடியூலில் அந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கு 85 நாட்களில் முடிக்க போகிறாங்க. கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கிறாங்க. 96 டைரக்ஷன் பண்ண பிரேம்குமார் டைரக்ஷன் பண்ணுறாங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்ணுறாங்க. 96 படத்தில் ஒர்க் பண்ண மகேந்திரன் ஜெயராஜு இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி. கார்த்தியுடைய ஜப்பான் இந்த படத்துக்கான முதல் நாள் வேர்ல்டு வீடு கலெக்ஷனாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2.80 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 2.20 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 0.55 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 0.20 கோடி வசூல் பண்ணியிருக்குது. ஓவர்சீஸில் 1.55 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் வேர்ல்டு வீடு கலெக்ஷனு முதல் நாளில் 7.30 கோடி. இந்த படத்துக்கான முதல் நாள் 3.70 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கான ரிவ்யூஸு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. வருகிற செவ்வாய்க்கிழமை ஒர்க்கிங் டே. ஒர்க்கிங் டேலேருந்து என்ன வசூல் பண்ணுது, ஃபைனலாக இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன பண்ணுது, செவ்வாய்க்கிழமையிலேருந்து என்ன விமர்சனங்கள் வருதுன்னு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.